येना अच्छे? कार ब्रेकडाउन आया ची। ये कन्वी लेट है। ये पे येन्ना पना पोरों?
ஏதாவது ஒரு கார்ல லிஃப்ட் கட்டி வீட்டுக்கு போற வழியை பாப்போம் வா. கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிருச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போற வழியில எங்களை டிராப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல அதுவும் இந்த நேரத்துல இப்படி ஆயிருக்க கூடாது. பாவம், அது உங்க மிஸ்ஸஸோட வேற நீங்க வந்திருக்கீங்க சார். இன்னும் மூணு நாள் கழிச்சுதான் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ அப்படியா? என் பேரு அருண், இவங்க ஹரிணி. ஹாய். எங்க கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருந்தோம். ஓஹோ, அன்எக்ஸ்பெக்டடா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மிஸ்டர் அருண், எனக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் மெக்கானிக் யாரும் இல்லை, சிட்டிக்கு தான் போகணும். அப்படியே சிட்டிக்கு போனாலும் நிச்சயமா இந்த டைம்ல யாரும் வரமாட்டாங்க சார். வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? மிஸ்டர் அருண், காரை சரி பண்ணி எடுக்கணும்னா மார்னிங்ல தான் முடியும். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டா நிச்சயமா எனக்கு தூக்கம் வராது சார். உங்க வார்த்தையே எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு சார். சார், வேற ஏதாவது கார் வந்தா எங்க ரெண்டு பேரையும் சிட்டிக்கு அனுப்பி வைக்க முடியுமா? இந்த ஏரியாவை பத்தி நீங்க தெரியாம கேக்குறீங்க. எந்த காரையும் நம்பி நிச்சயமா ஏற முடியாது. அப்புறம் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிரும். வேணும்னா நான் ஒன்று செய்கிறேன். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். என் வீடு ஜஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் தங்கிட்டு காலையில் கிளம்பி போகலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. இல்லை சார், இது பெரிய உதவி. ஓகே, ப்ளீஸ் கெட் இன். தேங்க்யூ சார். அருண், இதுதான் எங்க வீடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அருண், இவர் எங்க வீட்டு வேலைக்காரர். ஒரு 20 வருஷமா எங்க வீட்டு வேலை செய்யறாரு. ராமு ஐயா, ஒரு 2 கப் காபி கொண்டு வா. சரிங்க ஐயா. பை த வே அருண், ஆக்சுவலா உங்க கார் பங்க்ஷன் இடத்த பத்தி நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். அது ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட். அங்க வைல்ட் அனிமல்ஸ், ராபரி, மர்டர் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா நடக்கும். நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் நடக்கல. இத பத்தி உங்கள்கிட்ட முதலிய சொல்லியிருந்தா நீங்க பயந்துருப்பீங்க. இந்த வீட்ல என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. ப்ளீஸ், இன்னைக்கு நைட் மட்டும்தான் இங்க தங்க போறோம். சோ சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் வி கேன் கோ ஃபார் ஸ்லீப். ஐயோ, என்ன கோர முகம்! என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அந்த முகம் எனக்கு ஞாபகம் இருக்கும் போது எப்படி தூங்க முடியும்? முடியாது, என்னால முடியாது. எப்படியாவது இங்கிருந்து நம்ம போயிடலாம். என்ன சரணி? எனக்கு தாகமா இருக்கு.
தண்ணி வேணும் இரு எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுக்காம திரும்பி வந்துட்டீங்க அவர் இந்த நேரத்துல டிஸ்டர்ப எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் தான் தாஸ்தியா இருக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க எனக்கும் தான் Okay. Thank you, sir.
அவங்க ஆட்டம் அவ்ளோதான் அவங்க வாழ்க்கையும் அவ்ளோதான்மா காதல் ஜெயிச்சாச்சு தடையும் தகர்த்தாச்சு இதயம் ஒன்னாச்சு வாழ்க்கை வளமாச்சு காப்போம் காதலை காப்போம் மேகம் கருத்தாச்சு மழையும் பொழிஞ்சாச்சு நிலவும் குளிர்ந்தாச்சு மனசும் இதமாச்சு காப்போம் காதலை காப்போம் வான்மேகம் கீழ் நோக்கி வாழ்த்தும் நம் வாழ்வை உலகம் போற்றும் காதல் ஜெயிச்சாச்சு தடையும் தகர்த்தாச்சு இதயம் ஒன்னாச்சு வாழ்க்கை வளமாச்சு காப்போம் காதலை காப்போம் மேகம் கருத்தாச்சு மழையும் பொழிஞ்சாச்சு நிலவும் குளிர்ந்தாச்சு மனசும் இதமாச்சு காப்போம் காதலை காப்போம் அவனை பாருங்க எவனோ ஒருத்த நீயே நம்ம மூட கெடுக்கிறோம்
போலீஸ் காதலர்கள். ஹேய் டேய் டேய் ஹேய் நில். பிரேம் அண்ட் மஞ்சு. ஹேய் நில்லு மஞ்சு. ஹேய் ஐயா இந்த ராமு பூ பழம்லாம் வாங்கி வைக்க சொன்னேன் வச்சிட்டியா பூ பழமா என்ன விசேஷம் ஏதோ எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை செய்யறேன் 20 வருஷமாங்க ஐயா இன்னைக்கு என்ன விசேஷம் உனக்கு தெரியாது தெரியாதுங்க ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா அது சொல்லு அம்மாவோட கல்யாண நாள் ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா ராமு ஐயா இதுல புடவையும் அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் இருக்கு கொண்டு போய் கொடு போ ஆகட்டுங்க ஐயா ராமு ஐயா இங்க வா இப்போ எதுக்குயா அடிச்சிங்க அம்மாவுடைய கல்யாண நாள் உங்களுக்கு எப்படி மறக்கும் மன்னிச்சிங்க ஐயா ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன் ராமு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு 25 வருஷமா என்ன ஆளாக்கி இருக்காங்க இப்போ நான் வளர்ந்து பெரிய ஆளா இருக்கேன் ராமு ஆனா இப்போ நான் எங்க அம்மாவு செய்யற ஒரே கைமாறு எங்க அப்பா இல்லாத குறைய போகிறது தான் அதனால தான் ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் அவங்களுக்கு புது சேலை உடுத்தி அழகு பார்க்கறாமோ ஆமாங்கய்யா எனக்கும் தெரியுங்கய்யா அது தெரிஞ்சிருந்தா அம்மாவுடைய கல்யாணால உன்னால எப்படா மறக்க முடியும் ஐயோ சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாரு என்னடா முணுமுணுக்குற வேற ஒண்ணு இல்லங்கய்யா இன்னைக்கு அம்மாவோட கல்யாண நாள் அத சிறப்பா நடத்தி காட்டி உங்ககிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் தான்யா அந்த ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் டேய் அம்மா தான்டா தெய்வம் அவங்களுக்கு போய் வேண்டிக்கோ நல்லா இருனு மனசார வாழ்த்துவாங்க சரிங்கய்யா போ போ இப்பே போய் வேண்டிக்கிறேன் ஐயா டாலே மிஸ்டர் பிரேம் இப்ப நம்ம லவ்வர்ஸ் இல்ல we are special wing police officers கொஞ்ச நாள் காதுல பூட்டி வெச்சிட்டு டியூட்டில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளூ லோகன் ஆபரேஷன் தான் இப்ப எனக்கு டே நைட் சிந்தனை
நீ இன்னும் சிந்தன அளவுல தான் இருக்க. ஆனா அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடத்த செயல்வடிவே நான் திட்டிட்டேன். ஓ, அப்ப நம்ம ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுமா? மஞ்சு, இந்த விஷயத்துல நீ இல்லாம ஒரு அணு ஆசையாது. ஆனா இப்படி நெருங்கி வந்தாதான் சக்சஸ் ஆகும். மஞ்சு, என்னோட திட்டப்படி நம்ம ரெண்டு பேரும் இணைப்பிரியா காதலர்களா நாலு நாள் ஏடிஆர் பீச்சில் சுத்தினா போதும். கண்டிப்பா இந்த மர்மம் வெளிச்சத்துக்கு வரும். இதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே. லவ்வுக்காக டியூட்டியை பணைய வைக்க கூடாது. பட் டியூட்டிக்காக லவ்வ பணைய வைக்கலாம். தப்பு இல்ல. நான் ரெடி. வெரி குட். நம்ம ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். லவ்வும் சக்சஸ் ஆகும். ஓகே. ஓகே. ஹேப்பி வெட்டிங் டே டு யூ. ஹேப்பி வெட்டிங் டே டு யூ. அம்மா. அம்மா. தூங்கிட்டியம்மா? உனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுமா? மறந்துட்டியா? நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேமா. அம்மா, உனக்கு தெரியுமா உனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுன்னு? உனக்காகவே புது சேலை, அப்புறம் நீ ஆசி ஆசையாக விரும்புகிற எல்லா ஸ்வீட்ஸு, குலாப் ஜாமுன் எல்லாம் நானே ரொம்ப தூரமாக போய் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இப்போ தான்ம்மா நானும் ராமும் உனக்கு பதிலாக நாங்களே கேட்க வேண்டாம்மா. அம்மா சாப்பிடுமா? அம்மா சாப்பிடுமா? இந்தம்மா சாப்பிடுமா? அம்மா 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 சாப்பிடுமா? அம்மா என் தங்கம்ல என் செல்லல சாப்பிடுமா? அம்மா அம்மா என்ன கோமா? சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடு. இந்த இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுமா? நல்லா சாப்பிடு. அம்மா கேக்கு நல்லா இருக்கம்மா. அம்மா நல்லா ருசியா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுமா? அம்மா நீ சாப்பிட்டதம்மா நாங்கெல்லாம் சாப்பிட முடியும். சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என் தங்கம்ல கனடா கிஃப்ட் பண்ண போற பர்த்டேக்கு தானே? பர்த்டேக்கு உன்ன பெரிய ஹோட்டல் கூட்டு. ஏ பிரேம், என்னாச்சு? மஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தன் யங் லவ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ அவன் மேல டவுட்டா இருக்கு. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு மஞ்சு. அவன் பண்றது பாரு. பாத்தியா? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. அவன ஃபாலோ பண்ணுவோமா? ஃபாலோ பண்ணா பத்தியா? நம்ம நாலு நாள் பீச்சில் உட்காந்துது மோசம் போல. ஓகே, பீ கூல், கம். எங்கே போகணும் சார்? அபுருதீன் பஸார் பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? 25 கிலோமீட்டர். ஆனால் இந்நேரத்துக்கு இங்கேருந்து பஸ் எதுவும் கிடையாது. ஆமாம், நீங்கள் வரும்போது இங்கே எப்படி வந்தீங்க? ஒரு காரில் லிஃப்ட் கிடச்சிது. இப்போ திரும்பி போகும்போது தான் எந்த வண்டியும் கிடைக்கல. உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. ஆனால் என்னால் உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய முடியும். இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் தர்றேன். என்ன, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார். சரி, வண்டியில் ஏறுங்க. வாங்க உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இது உங்க வீடு மாதிரி. ப்ளீஸ் கம். ஏன் தேங்கி தேங்கி வர்றீங்க? இங்கே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பை த வே பிரேம், இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இல்லை. என்னுடைய அம்மா மேலே மாடில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் ராமு, எங்கள் வீட்டு வேலைக்காரர். வணக்கம்யா. உங்களுக்கு என்ன தேவைனாலும் இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அம்மாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் வாங்க, உங்கள் ரூமை நான் காட்டுறேன். ராமு, ரெண்டு டீ கொண்டு வா. ஆ, மிஸ்டர் பிரேம், இந்த ரூம் நீங்கள் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னைக்கு நைட் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். தேங்க்யூ. ஆ, அப்புறம் பிரேம், அதுதான் என்னுடைய ரூம். நீங்கள் நைட்டில் எந்த டைம் ஆனாலும் எது தேவைனாலும் என்னை வந்து கூப்பிடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஓகே மிஸ்டர் பிரேம், குட் நைட். ப்ளீஸ்.
பயப்படாத மஞ்சு. நோ. பிரேம், இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற? மஞ்சு, எனக்கு இந்த ரூம்ல நுழைஞ்ச உடனே நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தது. நீ யாரை டவுட் பண்ற? எனக்கு வேலைக்காரன டவுட்டா இருக்கு. இல்ல மஞ்சு, ஃபோர்த்தன் டிராப் பண்ணல. அந்த குல்லா போட்டோ மேல தான் டவுட். ஏன்னா பீச்சில் நீ பார்த்தன் வை, அந்த குல்லா போட்டோ தான் எல்லா யங் கப்பல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். எனிஹவ் இன்னைக்கு நைட் நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணா நம்ம ப்ளூ லகன் ஆபரேஷனுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு காணலாம். ஏய் மஞ்சு, மஞ்சு என்னாச்சு மஞ்சு? ஐயோ ஒண்ணுல பல்லி, பயப்படாதம்மா மஞ்சு, ஒண்ணுல 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 போயிடுச்சு பா. சரி மஞ்சு, நீ இங்கே இரு, நான் அப்ப இந்த குல்லா போட்டவனை ஃபாலோ பண்ணி வந்துறேன். பிரேம், எனக்கு பயமா இருக்கு. ஐ அம் கம் வித் யூ. பயப்படாத மஞ்சு, நீ ஏதோ லாக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வந்துறேன். பிரேம் ப்ளீஸ்.
முகுந்த வந்துட்டம்மா, உன்னை விட்டு போக போறேம்மா, உன்னை விட்டு போக போறேன். அம்மா, உன் மேலதாம்மா எனக்கு கோபம், உன் மேலதான் எனக்கு கோபம். நீ என்ன பெத்தது தப்புமா அம்மா, நீ என்ன பெத்தது மகா தப்புமா. சரிம்மா, நான் தான் பிறந்து தொலைஞ்சிட்டேன் சின்ன பிள்ளைல. ஆசையோட அள்ளி என் முகத்தை நீ பார்த்துருப்பில்ல, அப்ப இந்த ஆசைங்க உன் கண்ணை உறுத்திருக்கும்லம்மா. அப்பவே என் தலையை திருகிருந்தா, என்னை கொண்டு இருந்தா, அது கருணை கொல்லம்மா. ஏவா என்னை கொல்லாம விட்ட, ஏன் என்னை கொல்லாம விட்ட அம்மா? என்னை பாருமா, எத்தனை கொலை பண்ணிட்டேன். ஏவ என்ன கையிலான பாவியா,
கோலகாரன மாத்திட்டியம்மா மாத்திட்டியே उयिर वाली கண்ண துண்டமா வெட்டிருக்கலாமா அம்மா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டமா 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 துரோகம் பண்ணிட்ட மாடி ரொம்ப அழுகி போயிருச்சு சார் उड़ मग पाक भयमा मगक निर्मूल अम्मा मट कल्याण वरपुरता निश्चय ना कुलगार ना आयर का बाटे सत्यम उरी येरम कोड़ कुन्नर का बाटे चुवा पापा येने का इंदे लक्ष्मी इन्नो वारली या इन्नो वारली इन्नो वारली या पातिगला इन्नो वारला हाँ येने परिमा मणि पत्ता चा अन्ने इन्नो वारला इधो இப்போ முகத வந்துருவா கொஞ்சம் பொறுத்துக்க இப்போ வந்துருவாமா நான் போய் கூட்டிட்டு வந்தறேன் டேய் என்னம்மா என்னடா இது சீக்கிரம் கிளம்படா நேரமாச்சு இதோ வந்தறம்மா கீதா எல்லாம் தயாராமா எதையும் விட்டற கூடாது சம்பிரதாயம் எப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா பூ பழம் வெத்தலை எல்லாம் ரெடியா இருக்கு பெரியமா அண்ணன் வந்துட்டார்னா போய்க்கிட்டே இருக்கலாம் அவ இப்போ வந்துருவாமா இப்போ வந்துருவா என்னக்கா கல்யாணம் போட ரெடி ஆயிடுவா போல இருக்கு முகந்த இன்னும் வரவே இல்லையாக்கா அம்மா நான் எப்படிமா இருக்கறேன் நான் அழகா இருக்கறேன் அம்மா ஏ ராசா என் கண்ணே பட்டுடு போல இருக்கு எனக்கு வயசு கம்மியா இருந்தா நானே கட்டிக்கிடுவேன் கிழவிக்கு ஆசைய பாரு ரதி மாதிரி ஒரு பொண்ணுதான் என் பையனுக்கு பொண்டாட்டியா வருவா சரி சரி நேரமாச்சு தட்டை எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புங்க சரி வர நின்னு வராரு சீக்கிர போங்க அண்ணனை பாத்தீங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சுடா பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சிட்டு வர நின்னு வராரு இந்த காலத்துல மாப்பிள்ளை யாரு தக்க பண்ணிட்டு அது என்ன உண்மைதான் வாங்க 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 உள்ள வாங்க வாங்கம்மா வா வணக்கம் வணக்கம் வாங்க உள்ள வாங்க அக்கா அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க சீக்கிரமா ரெடி ஆகு ஐயா சொல்லுங்க பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மேப்பட பேசலாம்ல வர சொல்லுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க பாத்துலாம் தஞ்சி கூட்டுவோம் சரிங்க எழுந்திரிமா மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்க காபி குடிச்சிட்டு மாப்பிளையும் பாத்துட்டு வந்திருமா வாமா அனி வெக்கப்படாத சாந்தி சீக்கிரம் கிளம்பு லேட் ஆயிட்டே இருந்தா மாப்பிள்ளை வீட்ல அப்புறமா பொண்ணு பிகு பண்ணுது நினைச்சுக்க போறாங்க எனக்கு ஆ நம்ம அண்ணனுக்கு பொருத்தமான பொண்ணு யோசிக்காம சம்மத சொல்லுங்க மாப்ளே நல்லா பாத்துங்கமா அப்புறம் முகத்தை நல்லா பார்க்கலன்னு சொல்ல கூடாது Oh
சாந்தி சாந்தி கேந்திரமா என்னமா சொல்லுக்கே அண்ணே கேக்குறல சொல்லுமா சாந்தி அந்த ஆறு பேர் பணவனை என் தலையில கட்ட பாக்காதீங்க அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை கொடுத்துடுங்க நான் செத்து போயிடுறேன் தெரிஞ்ச என்ன போது குழில தள்ளாதீங்க அம்மா சாந்தி நான் அண்ணடா உனக்கு நல்லதா செய்வேன் மாப்பிளையோட முகத்தை பார்க்காத அவர் தங்கமான குணத்தை பாருமா வேண்டானா அட்வைஸ் பண்ணி என் மனசு மாத்தாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அவரை கட்டிக்க மாட்டேன் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க நான் ப்ளீஸ் முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம் முகத்தை பார்க்கவில்லை முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம் முகத்தை பார்க்கவில்லை அம்மா இது சோதனை ஐயோ இது வேதனை டேய் நீ இன்னும் அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்க நீ ஆம்பள சிங்கம்டா இந்த பொண்ணு இல்லனா உனக்கு 1000 பொண்ணு கிடப்பா நீ ஏன்டா உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்க இல்லம்மா அவ என்ன புடிக்கலன்னு சொல்லிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேமா அவ என் முகத்தை பார்த்து அறுவறுப்பா இருக்கற ரொம்ப அசிங்கமா இருக்கடா அவப்படுத்திருக்காமா அதுதான் என்னால தாங்க முடியல டேய் அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவளா அது மட்டும் இல்ல அவ ரொம்ப வாயாடியா ஊருக்குள்ள விசாரிச்சது அப்புறம் தான் தெரியுது டேய் நல்ல வேளை நாம அவள வேணானு சொல்றதுக்கு முன்னால அவளே நம்மள வேணானு சொல்லிட்டா நான் உனக்கு மணிமணியா பொண்ணுகளை கொண்டு வந்து வரிசையில நிறுத்துறேடா நீ சாப்பிடுறா எழுந்திரடா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறா சரி ஒரு பொண்ணை வச்சு ஒட்டுமொத்தமா ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு என் மனசை நான் தேத்திக்கிட்டேன் ஆனா அம்மா விடாப்பிடியா எனக்காக ஊர் ஊரா போய் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் அவமானம் எந்த பொண்ணுமே என் உள் மனசை புரிஞ்சுக்கல எல்லாம் ஏன் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க எனக்கு பிறகு தான் பையன் அனாதி ஆயிடக்கூடாதுன்னு எங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அதை என்னால தாங்கவும் முடியல ஒரு கட்டத்துல நான் வெறுத்து போய் கல்யாணமே வேண்டான்னு ஒண்ணு பார்க்க போறதையே நிறுத்திட்டேன் பிடிவாதம் பண்ணாம கிளம்பி வாடா கண்டிப்பா இந்த இடம் நமக்கு கூடிரும்டா புரோக்கரும் அதத்தாண்டா சொன்னாரு ஆமா தம்பி உங்க ஜாதகம் அந்த பொண்ணுக்கு கன கச்சிதமா பொருந்தி இருக்கு பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வான்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு முதல்ல இத சொல்லுங்க பொண்ணு என்ன சொன்னா டேய் பொண்ணுக்கு புடிச்சிருக்கறதா அவங்க அப்பா சொல்லி இருக்காராண்டா ஆமா தம்பி எந்த தயக்கமும் இல்லாம நம்ம நேராவே போலாம் உங்களை பத்தி நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் மத்த புரோக்கர் மாதிரி நான் எதையும் மூடி மறைக்கல டேய் இதுக்கு மேல என்னடா தயக்கம் வேணமா வேணா ஒவ்வொரு முறையும் எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சொல்லி தான் கூட்டு போறீங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்றாங்கம்மா தயவு செஞ்சு வேணாமா ப்ளீஸ் டேய் இதுதான்டா நான் உனக்கு பார்க்கற கடைசி பொண்ணு இனிமே நான் உன்ன ஒண்ணு தொந்தரவு பண்ண மாட்டேன்டா பொறுட்டு வாடா அம்மா என்ன விட்டு எனக்கு கல்யாணமே வேணாமா தயவு செஞ்சு என்ன விட்டு வாழ்க்கை பூரா உன் கூட இருந்தறம்மா எனக்கு அந்த சந்தோஷமே போதும்மா டேய் எனக்கு ஆசை நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கறத பாக்குறது தானே இந்த அம்மா ஆசையை நிறைவேற்ற மாட்டியா வணக்கம் வாங்கோ 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 வணக்கம் சார் வாங்கோ வாங்கோ மாப்ளே வாங்கோ உட்காருங்க உட்காருங்க பொண்ணு கிட்ட என் பையனை பத்தி சொல்லிட்டீங்கல்ல நல்லா கேட்டிங்க இப்போ நீங்க வந்திருக்கிறது உங்க பையனுக்கு என் பொண்ண பிடிச்சிருக்கான்னு கேக்க தானே புரோக்கர் ஜாதகம் கொடுத்த அன்னையில இருந்து எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் எப்படி நடத்தலாம்னு ஒரே யோசனையிலேயே இருக்கேன் போங்கோ என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோடு கிழிச்சிட்டேன்னா அவ தாண்டவே மாட்டா என் வளர்ப்பு அப்படி லக்்ஷ்மி
சந்தியாவ கூப்பிடுமா? சரிங்க. என் பெருமானி முருகா, இந்த சம்பந்தம் கூடி வரணும்ப்பா. நான் மொட்டை அடிச்சு காவடி எடுக்கிறேன், என்ன கைவிட்டுறாத. சந்தியா, எல்லாருக்கும் காப்பி கொண்டு போய் கொடுமா. அப்ப கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அப்ப நான் மாப்பிள்ளையோட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த காலத்து கலாச்சாரம். ஆமா ஆமா. நானும் கொஞ்சம் ஃபார்வர்ட் டைப் தான். இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள போங்க போய் பேசிட்டு வாங்க. சரிங்க. அழைச்சிட்டு போமா? உள்ள வாங்க. உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்துக்கிங்களா? கேக்குறல்ல பதில் சொல்லுங்க. உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்துக்கிங்களா? அம்மா பாத்துக்கேன். இப்போ என்ன பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? நாம ரெண்டு பேரும் ரோட்ல ஜோடியா கை கோத்திட்டு போனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? குரங்கு மாதிரி உள்ளவனுக்கு கிளி மாதிரி பொண்ண கட்டி கொடுத்துட்டாங்கன்னு பரிதாபப்பட மாட்டாங்க. மிஸ்டர், நான் பிராக்டிகலா வாழணும் நினைக்கிற பொண்ணு, கண்ணை திறந்துட்டே நல்ல கழுத்துல விட முடியாது. என்ன மிஸ்டர் ஒரு பதிலையும் காணோம்? இப்ப நான் பேசாம இருந்துட்டா வாழ்க்கை பூரா அழ வேண்டியதாடும். அதான் அதான் நான் பேசிட்டேன். போங்க. ஒரு நிமிஷம், நீங்க இங்க வந்துட்டு போனனால நம்ம பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் கெட்டு போக கூடாது. அதுக்கு நீங்க ஒன்னு செய்யணும். சொல்லு என்ன செய்யணும். பொண்ணு பிடிக்கலன்னு அவங்க கிட்ட சொல்லணும். சந்தியா ப்ளீஸ், சந்தியா என் முகத்தை பார்க்காத, என் மனச பாரு. மிஸ்டர் முகந்தன், தெனசரி உங்க மூஞ்சில முழிக்கிறத விட ஒரு சத்த பொண மூஞ்சில முழிக்கலாம். 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 கெட் அவுட். முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம் மகத்தை பார்க்கவில்லை. முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம். ஏய், அந்த பொண்ணுகிட்ட நீ அப்படி என்னடா பொறக்கண்ட? இவ்வளவு நாள் உனக்கு பொண்ணு பொண்ணுன்னு எத்தனையோ இடத்துல ஏறி இறங்கி ஏமாந்ததுக்கு அப்புறம் வரமா அமைஞ்ச அந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அவளை போய் வேணாங்கறியடா? உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? அம்மா ப்ளீஸ், அம்மா வேணாம். பொண்ணு காப்பி குடுத்துட்டு உன்னை பார்த்து முகமலர சிரிச்சப்போ ஆசை ஆசையா கனவு கண்டே அவளை மருமகளா அடைஞ்சிருவோம்னு அந்த ஆசையில மண்ணெண்ணி போட்டுட்டியடா. இனிமே ஆயுசுக்கு நாம தேடி அலைஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு அழகி நமக்கு கிடைப்பாளடா? ஏடா இப்படி ஒரு அழகி கிடைப்பாளா? அம்மா அழகி அழகி அழகி, அந்த அழகி பத்தி என்கிட்ட பேசாதம்மா. அந்த அழகி தாப்பா, அந்த அழகி தாமா என்ன இன்னைக்கு அம்மாவை படுத்துச்சுப்பா. அந்த அழகி தாமா, அந்த அழகி தாமா என்ன இன்னைக்கு வீட்டு விட்டு வேட்டிச்சுப்பா. அம்மா இனி எந்த அளவுக்கு அவமானப்படுத்தாலும் அந்த அளவுக்கு என்ன போய் என்ன அவமானப்படுத்தாமா? அம்மா ப்ளீஸ். என்னடா சொன்ன? அவ உன்னை அவமானப்படுத்தறாளா? அம்மா அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் சொன்னா உன்னால தாங்க முடியாதுமா. அவ என்ன தனியா பேசணும் சொல்லி வீட்டுல கூட்டி போயிட்டு அவ இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல என்ன பொண்ணு கேட்டுவதுன்னு கேட்டாமா? அவ மூஞ்சி கிளி மாதிரியும் என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாமா? அம்மா அவ அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினையே மூஞ்சில முடிக்கிறதுக்கு பதிலா சொத்த பொணத்தோட மூஞ்சில முடிக்கலாம், அதுக்கு சமம்னு சொல்லிட்டாமா? பொண்ணுங்கள்லாம் என்ன அவமானப்படுத்துறதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, ஆனா நீ அது கேட்காம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமா கூட்டு போய் என்ன அவமானப்படுத்தினம்மா? நீ என்ன அவமானப்படுத்தின? வேணாமா, நான் உங்க கூட வாழ்கிறேம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாமா. வேண்டாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாமா. நான் உங்க கூட வாழ்கிறேன், அந்த வாழ்க்கை எனக்கு போதுமா. அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாமா. எனக்கு வேணாமா, எனக்கு நீ போதுமா. அம்மா எனக்கு நீ போதுமா. உங்க கூட வாழ்கிற வாழ்க்கையே போதுமா. அம்மா 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 தூங்கிட்டியா? தூங்கு தூங்கு தூங்குப்பா. ஏமா தூங்கு. அம்மா 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 அம்மா
Arrest him. பாவம் சரியங்க ஐயா, அவங்க அம்மா மேல இருந்த பாசத்துல அவங்க அம்மா இறந்து 6 மாசம் ஆகியும் அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவரு இறந்து போயிட்டாரு ஐயா. ஐயா ஐயா ஐயா, இப்படி என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களையா? இனிமேல் நான் என்னங்கய்யா பண்ணுவேன்? ஐயா எந்திரிக்கையா ஐயா, என்னை விட்டு போகாதீங்க. எந்திரிக்கையா ஐயா ஐயா ஐயா, எந்திரிக்கையா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கய்யா ஐயா. முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம் அகத்தை பார்க்கவில்லை. முகத்தை பார்த்த மனிதர் கூட்டம் அகத்தை பார்க்கவில்லை. அம்மா இது சோதனை, ஐயோ இது வேதனை. அம்மா இது சோதனை, ஐயோ.